வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்போ சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க வாய் வந்து திறந்து பேசினாலே வந்து பக்கத்தில் இருக்க முடியாதபடி வாய் வந்து துர்நாற்றம் அடிக்கும். அது சாதாரணமாக அவங்களுக்கு தெரியாது, அவங்க எப்பயும் போல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த துர்நாற்றமானது அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற நமக்கு தான் அந்த துர்நாற்றம் வந்து நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வாய் துர்நாற்றத்தில் அவதிப்படுறதுனால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் பேசும்போது மற்றவங்க மூஞ்சி சுழிக்கிறாங்க அப்படின்னா, இந்த வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு இயற்கை முறையிலேயே வந்து நமக்கு நிறையா வைத்திய முறைகள் இருக்குது. அதை நம்ம செஞ்சு ஃபாலோ பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கண்டிப்பாக சரியாயிரும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம சரி பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கு இல்லைங்களா புதினா, எலுமிச்சை, இதை வச்சே நம்ம சரி பண்ண முடியும். புதினா சாறு எடுத்துக்கோங்க, அதே மாதிரி எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் வந்து அரை லிட்டரு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் வாய் கொப்புளிங்க. இப்படி கொப்புளிக்கிறப்போ உங்கள் வாய் துர்நாற்றம் வந்து சரியாயிரும். அதே மாதிரி ரெண்டாவது டிப்ஸ் அப்படின்னா, இப்போ எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க, அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் வாய் கொப்புளிச்சாலே வந்து அதுவும் உங்கள் வாய் துர்நாற்றம் நீங்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வாய் துர்நாற்றம் போயிருச்சு அப்படின்னாலே வந்து உங்கள் மவுத் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ நம்ம சகஜமாக எல்லாருக்கிட்டேயும் வந்து நம்ம அழகாக பேச முடியும், நம்மளோட ஒப்பீனியனை வந்து நல்லா தைரியமாக சொல்ல முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு 100% வந்து பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். மறக்காமல் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.